ஹலோ நேயர்களே, இதுவரைக்கும் நீங்க காணாத அளவுல ஓம் மினிஸ்டர் பையனோட கல்யாணம் நடக்க போகுது. ஜப்பான்ல இருந்து சிப்பான் சாரீஸ், சுவிட்சர்லாந்துல இருந்து ஜுவல்லர்ஸ் எல்லாம் வர வச்சிருக்காங்க. செம்ம பில்டப். ரங்கநாதன் தெருல நான் தான் மிரட்டி வாங்கினேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? டேங்கப்பா, எவ்வளவு வெரைட்டிஸ். இந்த கல்யாணத்துக்காக ஓம் மினிஸ்டர் 150 வெரைட்டிஸ்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்காரு. நான் எழுதி கொடுத்தத வாசிக்கிறேன். அத்தனை வெரைட்டியும் ரேஷன் அரிசியில பண்ண ஐட்டம். வாங்க வாங்க உட்கார். உலக தரம் வாய்ந்த ஸ்பெஷல் சமையல்காரங்க எல்லாருமே பிளைட்ல வந்து சேர்ந்துட்டாங்க. கிழிச்சாங்க. எல்லாரும் சத்துணவுல வேலை செய்யற பயப்படுறாங்க. வாங்கினதுக்கு மேல போறான். பூஜை உள்ள இருக்கா? வாங்க உள்ள போலாம். இருங்க, நான் வந்துடுறேன். What's up guys? Hey, you are getting married. Congratulations. Thank you very much. Congrats. Nice to see you all. Okay, we'll catch you outside. Yeah. Pooja, yaar vandirukanga nu paaru. Neenga pesitirunga, na ipo vandirren. Pooja, ukkarma. டெல்லில இருந்து கோழி, பஞ்சாப்ல இருந்து ஆடு, எல்லாம் தயாரா இருக்கு. எதுக்கு தெரியுமா? அசைவ சாப்பாடு, அசத்தலா இருக்கணும்ன்றதுக்காக. சூப்பர். இந்த ஆங்கர் ரொம்ப ஓவரா பேசுறான். இந்த கோழி ஆடெல்லாம் இப்ப வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்தது. எல்லாரும் ஏன் வாய பழக்கறீங்க? இந்த பிரியாணி சாப்பிட்டா காவா, சிக்கன் சாப்பிட்டா சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிடுவாங்க. அங்கிள், பூஜாக்கா உங்களை பார்க்கணுமா? என்ன அடிமை வாழ்க்கை சார் இது? யாருதுரா? என்னதான் வேற யாரது? நீங்க காதலிச்ச பொண்ண ஹோம் மினிஸ்டர் கட்டிக்கிட்டான், என் ஃப்ரெண்ட் காதலிச்ச பொண்ண அவன் பையன் கட்டிக்க போறான். பட்டா உங்களுக்கு கொட்டை போடுறது அவனா? நீங்க ஆம்பளை இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு அஞ்சலி ஞாபகம் வரலையா? ஒரு ஜூனியர் லவ் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. ஒரு சீனியர் லவ்வர் எப்படி சார் உங்களால பாத்துட்டு இருக்க முடியுது? இப்படி வாடத்துக்கு செத்தே போலாம் சார். உங்களுக்கு அஞ்சலி, அவனுக்கு அஞ்சலியா? இன்னும் எத்தனை தோத்து போன காதல உருவாக்குவீங்க சார்? நோ நோ நோ, துணிஞ்சிட்டா வந்து கொட்டுறண்டா. நீயா? என் டாடி நினைச்ச. நானும் உன் டாடி தான்டா. என்ன கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஒண்ணுடுவேன். இழிச்ச போட. நீயே நான் ஒரு ரகசியம் சொன்னா நீ ஸ்பாட்ல செத்துருவேடா. நீ காதலிக்கிற பொண்ணு ஆல்ரெடி பாக்ஸர் சிவாவை லவ் பண்றாடா. உன்னோடது ஒருதலை ராகம், அவங்களது காதல் கோட்டை. நீ சொல்றது உண்மையா? உண்மைதான்டா, லூசு பயப்படல. அடைய நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கும் உங்க அப்பனுக்கும் ஃப்ரெஷ் லவ்வே இருக்காதா? யாரையும் லவ் பண்றவனா பார்த்து தூண்டி போடுறீங்களடா. ஏய், உங்களுக்கு சொந்த புத்தியே இல்லையா? ஃப்ரெஷ்ஷா இலை போட்டு சாப்பிட ஆசைப்படாம எச்சி இலையில ஊறுகா வச்சு சப்பு சப்புன்னு சாப்பிடுறீங்களடா. பூஜா, உன் கூட கொஞ்சம் பேசணும். முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, நம்ம அப்புறம் பேசலாம். வா. இப்ப நான் பேசலன்னா அப்புறம் எப்பவும் பேச முடியாது சிவா. எனக்கு உண்மை தெரியணும். நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இருக்கா? அந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். அழக பேசி தப்பிக்கணும்னு பாக்குறியா? எனக்கு தெரியும் சிவா, யூ லவ் மீ. அப்புறம் எதுக்கு இந்த மௌனம்? உனக்கு என்ன பிடிக்கலையா? நீ என்ன லவ் பண்ணலையா சிவா?
நாம ஏன் பார்த்தோம்? நாம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்? I love you, da. I love you. I love you. You don't love me. I love you, da. I love you. I love you, Shiva. எல்லாரும் நட்ப காதல மாத்திக்குவாங்க. நம்ம காதல நட்ப மாத்திக்கணும். சிவா, நான் உன்னை விட்டு பிரிஞ்சிட்டு உன்னால தாங்கிக்க முடியுமா? எந்த சூழ்நிலை அறிமுகமே இல்லாத நம்மள லவ்வர்ஸ் முத்திர குத்துச்சோ, எந்த சூழ்நிலை நம்ம ரெண்டு பேரோட மனசுல காதலை ஏற்படுத்துச்சோ, அதே சூழ்நிலை தான் நம்ம ரெண்டு பேரையும் பிரிஞ்சு போக சொல்லு. நாம ஒண்ணும் பண்ண முடியாது. வா, கேளுப்பா. சிவா, ப்ளீஸ். பாருங்க டேடி, சொன்னல்ல. அதாவது 20 நாள் இந்த பொண்ணு கூட நீ இருந்திருக்க, சரிதானே டாடி? 20 நாள் இவன் சமரா, நான் பேசிட்டு இருக்கேன்ல. கூட இருந்தான்னா எப்படி? ரொம்ப நெருக்கமாவா டாடி? அடிக்காம கேட்டா உண்மையை சொல்லுவானா? நீ எதுக்குடா இடையில இடையில பேசிட்டு இருக்க? தனியா இருந்திருக்காங்க, என்ன வேணா நடந்திருக்கும் டாடி. உங்க அப்பா உன்ன பத்தி பேசலப்பா, அந்த பையனை பத்தி தான். பயமுடு, வெளிய போ, வெளிய போ, போ. நீ போ, ஓகே, வெளியில போ. மானம் போயிடும், பப்ளிக் இஷ்யூ. சொல்லுடா, போயிடுறியா? போயிடுற சார். நிறைய டெஸ்ட் இருக்கு. ஒரு தடவை தெரிஞ்சிடும்.
ஹோம் மினிஸ்டரோட பையன் கல்யாணம் நின்னு போனதுனால முதலமைச்சர் தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. முக்கிய திருப்பமா ஹோம் மினிஸ்டர் மேல ஆதாரத்தோட ஊழல் புகார் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆதாரங்களை சாட்சியா எடுத்துக்கிட்டு மந்திரி பதவியிலிருந்து அவர் விலக்கப்பட்டிருக்காரு. ஓவர் டு ஸ்டுடியோ. பாய்ப்பா, பாக்ஸிங் போயிட்டு வரேன். பாய்மா, போயிட்டு வரேன். எண்ணி குடிச்சிட்டு போடா. என்ன மன்னிச்சிட, பதவி ஆசையில கண்ணு குருடாயிடுச்சு. எல்லாமே இருட்ட தெரிஞ்சது. பதவின்ற ஒரே காரணத்துக்காக என் தங்கச்சியை பணையம் வச்சு உன் குடும்பம், உன் ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி எல்லாருமே நான் கஷ்டப்படுத்திட்டேன். என் சுயநலத்துக்காக ஒரு லோஃபருக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண துணிச்சிட்டேன். அவன் என் தங்கச்சியை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசும்போது ஒரு அண்ணனா எனக்கு ரத்தம் கொதிச்சுது. ஆனா எந்த சம்மந்தமே இல்லாத நீ தைரியமா போய் அடிச்ச, அப்பவே எனக்கு நீ பிடிச்சி போயிட்டா. சிவா, என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? என்ன கட்டிக்கிறதுல விருப்பம் இருக்கல்யான்னு உங்க தங்கச்சிட்டு ஒரு வார்த்தை கேளுங்க. அவ்வளவுதானே? இப்பவே நான் சம்மதம் வாங்குறேன். தங்கச்சி, அண்ணன் நான் சொல்றேன், சிவாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க சொன்னதை எப்ப நான் கேட்காம இருந்திருக்கேன்னா அடுத்தது என்ன?